वेंकटनाथार्य कविताख्य गजेश्वरी वेदांताचार्य वन्योमे सन्निधत्तां सुधाकृति अत्र गुरुपरम्पराये नमः। போன ஸ்லோகத்துல நாலாவது ஸ்லோகத்துல அவ ஆக்ஷேபம் பண்ணதெல்லாம் சொன்னார், சொல்லி அதுக்கு பதிலும் சாதித்தார். அதாவது ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு சொல்றக்கே வாசுதேவாது சங்கர்ஷணம் உணாம ஜீவோஜாயத்தை ஜீவனுக்கு உற்பத்தி, அது மாதிரி சங்கர்ஷணாத்து அனிருத்தோ பிரத்யும்ன நாம மனோஜாயத்தை பிரத்யும்னாத்து அனிருத்தோ நாம அகங்காரோ ஜாயத்தை இப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஜீவ உற்பத்தி அது சரியாகுமா, அல்லது ஒரு ஜீவன் கிட்ட இருந்து மனசு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது சரியா, இது ரெண்டாவது. மூணாவது, மனசுல இருந்து அகங்காரத்தில் உண்டாகும், அகங்காரத்திலிருந்து சாத்விக அகங்காரத்திலிருந்து தான் மனசு உற்பத்தி ஆகுது, இது எப்படி வரும்னு கேள்வி கேட்டுருக்க. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல எதுவுமே உற்பத்தி எல்லாம் இல்லை. இங்க எம்பெருமான் நாலு வியூகங்கள், வாசுதேவ வியூகம், அது மாதிரி சங்கர்ஷண வியூகம், பிரத்யும்ன வியூகம், அனிருத்த வியூகம், இதுல இந்த சங்கர்ஷன்ற வியூகம் இருக்கே, இந்த சங்கர்ஷண மூர்த்தியானவர் ஜீவ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டாஸ்திர தேவதை, அதே மாதிரியாக அபிமான தேவதை. அது மாதிரி இந்த பிரத்யும்ன்றது மனசுக்கு, ஆங்காரத்துக்கு அந்த அனிருத்தருங்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால இது நேதமானது, அதுதான் இங்க சொல்றக்கே. அதனால இந்த மாதிரி எதுவுமே தோஷம் கிடையாது. ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல வேத விரோதமாக ஜீவனுக்கு இந்த மாதிரி உற்பத்தி எல்லாம் இல்ல, அபிமான தேவதைகள் தான் சொல்றாங்க, அதுதான் சமாதானம் சாய்த்தார். இப்ப என்ன சொல்றது, அஞ்சாவது ஸ்லோகத்துல இவ என்ன என்ன கேள்வி கேட்டாலோ அந்த கேள்விக்குதான் பதில். முதல்ல சொன்ன பதில் என்னது என்ன, போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி அபிமான தேவதைகள் தான் இவைகள் தான், அந்த விஷயத்துல மாதிரி சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப என்ன சாதிக்கிற அப்படின்னாக்கா, அந்த ஜீவ உற்பத்தி இருக்கு, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன், உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில், உற்பத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்போம். உற்பத்தி இல்லை, ஏன் அப்படின்னா இந்த ஸ்ரீ பஞ்சராத்திரத்திலேயே ஜீவனுக்கு உற்பத்தியானது நிஷித்தம். எப்படி நிஷித்தம் அப்படின்னாக்கா, அவன் அனாதியானவன், அவன் அனந்தமானவன் அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. அச்சேதனா பரார்த்தாச்ச வித்யா சுதவிக்ரியா திரிகுணா கர்மினாம் க்ஷேத்திரம் பிரகிரே ரூபமுச்சதையெல்லாம் சொல்லி ஜீவனை பத்தி சொல்ற சமயத்துல சச்ச அனாதி அனந்தத்தே அப்படின்னு அனந்தஸ்த சர்வபூத ஞானத்தினால வியாபிச்சிருக்கானவர் அப்படின்னா அங்க சொல்றக்கு. ஸ்ரீ பஞ்சராத்திரத்திலேயே இத மாதிரியாக அனாதி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு ஆதி இல்லை, உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம். உற்பத்தி இல்லைன்னாக்கா நாசமும் இல்லை, அதனால பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஜீவனுக்கு, பிறப்பும் மற்று இறப்பும் மற்று இருக்கிறதுனால அவன் அனாதியாக இருக்கிறான், ஆகவே ஜீவன் நித்யன். அதனால ஸ்ரீபந்திர பஞ்சராத்திர சாஸ்திரத்திலே பகவத்சாஸ்திரத்துல ஜீவனுக்கு உற்பத்தியானது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே அந்த உற்பத்தி பட்சம்ன்றது யாருக்குமே இஷ்டமில்லை, யாருமே இஷ்டப்படல. அத்வைதிகளே ஜீவனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கிறது வியாபாரிக தசை முடிகிற பரியம் தான், ஆமோக்ஷம் மோக்ஷம் கிடைக்கிற பரிந்து இவன் நித்யான், மோக்ஷம் கிடைக்கிற பரிந்து நித்யான், அதன் பிறகுதான் இவன் பிரம்மமாவே மாறிப்பிடுவான் அப்படின்னு அவன் சொல்றான், பிரம்மபாவம் வந்துடும். அதனால அத்வைதிகளே அப்படி சொல்ற சமயத்துல நம்ம சனாதன சித்தார்த்திகள் பிராமணிகமான
அனைத்து வேதங்களுக்கும் பிரமாணம் சொல்லக்கூடிய சித்தாந்திகள். ஸ்ரீ பஞ்சராத்திரமோ இந்த மாதிரி அற்புதமாக காமிச்சு கொடுத்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பகவத் சாஸ்திரமானது ஜீவனுக்கு ஒத்தத்தையே ஒத்துக்குமா? அதனால ஜீவோத்பத்திங்கிறது இந்த சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது. ஸ்ரீ பஞ்சராத்திரமானது அங்கீகரிக்கவே இல்லை. அங்கீகரிக்காத விஷயத்தை எதுக்கோசம் இது சொல்லணும்? அதாவது முழுக்க படிக்காம சங்கரனோடு நாம ஜீவோ ஜாயத்தை அந்த சப்தத்தை வச்சிருந்து ஜாயத்தேன்ற சப்தம் ஜாயத்தேன்னு சொல்லிட்டதுனாலேயே அவன் நெத்தி ஆய்ச்சியமாயிடுமா? நீங்களும் அந்த மாதிரி சொந்த ஆகணும். ஏற்கனவே சொன்ன பாருங்க, பின்னாடி வரப்போறது அடுத்த பாதத்துல சோயேன ஜீவான் யதசர்ஜ பூமியாம் அப்படின்லாம் வாக்கியம். இந்த பூதங்களை கொண்டு சோயம்னா ஜலம், எல்லா பூதங்கள் அவைகளை கொண்டு ஜீவனை சிருஷ்டித்தான் இந்த பூமியில அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு நீங்க கவனமா தானே சொல்லணும். வேதமே சொல்றது இந்த வாக்கியத்தை. அதே மாதிரியாகவே நம்ம எத்தனை புராணங்கள் வாசிக்கிறோம், புராணங்கள் வாசிக்கிறோம், புராணங்கள்லாம் தெரிவிக்கிட்டு அர்ஜுனன் உண்டானான், அர்ஜுனனுக்கு உற்பத்தி ஆச்சு, விதர்ஷனுக்கு உற்பத்தி ஆன, எத்தனை அவ வம்சத்தையே சொல்றமே. அப்ப அவன் எப்படி அவன் எம்பெருமானே உற்பத்தி ஆறானே, எம்பெருமான வாங்கிக்கே உற்பத்தி இருக்கே, அவதார சேஷம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது அதுக்கெல்லாம் கவனம் தானே. வெறும் திருமேனி எடுத்துக்கிறான், தன்னுடைய திவ்யமான திருமேனி எடுத்துட்டு அதுல உள்ள கொண்டு வரான் எம்பெருமான். நம்மெல்லாம் கர்மாதீனமான உடம்பு எடுத்துன்னு நாம வரோம். அந்த உடம்பு எடுத்துக்கிறதுக்கே அதுதான் அடுத்த பாடத்தை நீ சொல்ல போற. ஜீவனுடைய நிச்சயத்துவம் சொல்லச்சு அப்ப சுத்தி இல்லாம உற்பத்தி சொல்றதே அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு சமாதானம் சாய்க்க சொல்ல சுவாமி என்னது அப்படின்னாக்க, இந்த உடம்பு உடம்பெல்லாம் சேர்க்கை கொள்ளும், அந்த உடம்புடைய இந்திரியங்கள் உடம்பு இவைகளுடைய செயற்கை தான் சொல்லப்பட்டிருக்கு. செயற்கை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை விட்டுட்டு உற்பத்தியும் தனியா கிடையாது. அத்திய தேக ஆசியோகா ஜனனம் தூ ஜனனம், இவனுக்கு பிறப்பு, ஜீவனுக்கு பிறப்புன்றது அத்திய தேகாதி யோகா, தேகங்களுடைய யோகம்தான், செயற்கை தான் அப்படின்னு சொல்றே. அதனால இது வந்து நீ அதான் சொல்லணும், நாங்களும் அதான் சொல்லுவோம், எல்லாரும் இந்த வாக்கியத்தை தான் சொல்லிட்டோம். அதனால ஜீவனுக்கு உற்பத்தி இருக்குன்றத எந்த பட்சமும் அங்கீகரிக்கல. சார்வாகனே கூட சரி, தேகமே ஆத்மானுவான், அவனே சொன்னா கூட அவனும் ஒரு கர்ம பிலாத்தையும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னாக்க இல்லைனாக்க நம்ம பண்ணாத பாபத்துக்கு பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் எல்லா சித்தாந்தத்திலையும் இந்த ஜீவனுக்கு உற்பத்திய சிக்கவே முடியாது, அங்கீகரிக்கவே முடியாது. அதனால இந்த ஜீவ உற்பத்தி வந்து ஸ்ரீ பஞ்சராத்திரம் சொல்றது அப்படிங்கறது தவறான வாதமா இருக்கு இது. அதன் பிறகு இன்னொன்னு இருக்கு, சங்கர்ஷணம், பிரத்யும்னன், அனிருத்தன் இவைகள்லாம் ஜீவனுக்கு பேரா? ஏற்கனவே சொன்ன பாருங்க, எனக்கு நாராயணன் பேர், அது எனக்கு என் பேராது. ஏன் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்த பேர் இல்லையே, ஆத்மஸ்வரூபத்துக்கு நாராயணன் பேர் கிடையாது. இந்த உடம்போட இருக்கிற எனக்கு தான் பேரு. இந்த உடம்பு சம்பந்தம் வந்ததுனால இந்த உடம்பை வச்சுட்டு நாராயணன் அப்படின்னு பேரு. தேவதத்தா ஆகச்சதுன்னு சொன்னான், தேவதத்தா ஆகச்சதுன்னு சொன்னாக்கா அப்ப தேவதத்த சரீரம் வந்துதான் ஆத்மா வந்ததா? அந்த உடம்போட கூடிய ஆத்மா வருது, அந்த உடம்புக்கு தான் தேவதத்தன் பேரு, ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது. ஏற்கனவே சொன்ன ஆத்மஸ்வரூபத்துக்கு அது மாதிரி கிடையவே கிடையாது. அதனால சங்கரன் எங்கிற ஜீவன் உற்பத்தி ஆனா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சங்கரனன்றது ஜீவனுக்கு பேர் அல்ல,
जीव तत्व अतन संगड़न एला जीवन संगड़न पेर अभी नम सदाय जीवन नारायण नारायण इंद्रो नारायण 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 ब्रह्मा नारायण अलग शिवन नारायण इंद्र नारायण नारायण परतत्व आना ब्रह्मा शिवन इंद्रन इंद्र वाक्य पद जीव वाच्य नारायण परदेवी अन्वक अंदन पेम शरीर शरीर भाव शरीर शरीर भाव अंद क्रम सवान सर युवक देवदत् सज्जन देवदत् अन्वयिक्रह रक्त ग्रह इवको प्रकार विशेष विशेष भाव प्रकार प्रकार भाव आना नाम अब नाम विशेष नाम अंशं नाम शरीर नमक एपड़ीनाक परमात्मा अंदर अंदरिया अनिरुद्धन अहंकार अनिरुद्धन अहंकार अहंकार अनिरुद्धन अलग मनस के प्रद्युम्न पेरा जीवन के संघर्षण अन्वयिका विचार समय विशेषण जीवन संघर्षण विशेषण पूर्वपक्षी जीवन विशेष संघर्षण विशेष अभिमानी देवत शास्त्र आगम इना व्यूहम व्यूहम अन्यायमूर्ति ना प्रम्मा अब पत् प्रमाण नूती एट दिव्य देश दिव्य देश प्रमा दिव्य देश प्रमा अट प्रमाण
திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு இல்லை, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு இருக்கு. ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்கான், திருக்குழந்தை சயனிச்சுட்டு இருந்தாலும் புத்தாண்டு சயனத்தில் போலாம். அவர் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுட்டு படுத்துட்டே அப்படி எழுந்து பேசுறாரு. திருவழியா அவர் சொன்னது ஆழ்வார் சொன்னதான் அதை கேட்பாரு. அவர் ஆறாவது ஆழ்வான அவமானிட்டான், பெருமாளுக்கு ஆழ்வான் ஆயிட்டான், பகவான் ஆழ்வான் அழுவார் ஆயிட்டார், ஆறாவது அழுவான். இவர் திருமணி பிராணம் ஆயிட்டார். பார்க்கிறோம் பகவான் அவன் வந்து அவர்கிட்ட ஆழ்ந்து போயிட்டான், ஆழ்வாரை இவர் அனுபவிக்கிறார், அதனால அவன் அவருக்கு பிராணம் ஆயிட்டார், திருமணி பிராண். ஆனா இவரோ அவர் ஞானதசையிலே ஞானதசையிலே ரக்ஷகன் ரக்ஷன் அப்படின்னு பிரேமதசையில அப்படியே மாறிடும். ஞானதசை தத்துவஞானம் வருத்து பெருமாளே ரக்ஷகன், நாமெல்லாம் ரக்ஷியாள், பெருமாளே நியந்தாள், நாம் நேர்ந்தா நாமெல்லாம் நியாமியார், இப்படி வரும். ஆனால் பிரேமரசம் தத்துவம் சொல்லுவோம், பகவான்கிட்ட ஞான தத்துவமா பார்க்காம பிரேமையா பார்க்குவோம், பெருமான குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது. நல்ல பரிவர்தாஸ்திரி என்ன பண்ணுவா, தன் பர்த்தாவை உட்காரணும் உட்காரணும் அந்த இல்லை நிற்கணும் அப்படி வச்சு பார்த்து, எதுக்கு அவருக்கு அனுகூலத்தை தான் பார்த்துட்டு இருக்காவோ, அவ அப்படி அடைச்சினாதான் கொஞ்சமா அடங்குவேன். என்ன சார் சுவாமி தேவிகள் பரமபிஷ்டா, அன்னைக்கு திருவத்தி ஏற்றி போயிருக்கேன், முதல் நாள் போயிட்டேன் திருவத்தி ஏற்றி போயிருக்கேன், அதான் சோகம் எழுதினேன் ஒன்னியாதம் பண்ண சுவாமி என்ன பண்ண அவர்கிட்ட தனியா பேசிட்டு இருந்தார். அப்ப அவர் சொன்னார், இனிமேல் என்ன அடக்க போறது யாரு, என்ன வைவாவும் என்னன்னா சோதத்துக்கெல்லாம் கிளம்பிடுவார், அவருக்கோ உடம்பு முடியாது, என்ன அடக்க போறது என்ன யாருப்பா அப்படின்னு சுவாமி கஷ்டப்பட்டுட்டார். காரணம் என்ன, பதிவர்தாஸ்தி அவோ இவரால் ரட்சிக்கப்படுகிறவள், ஆனால் அவோ தான் ரட்சிக்கிறார், பிரேமதா பிரேமையோட பார்க்க பகவான் அது மாதிரி, பகவான் ரட்சகன், ஆனால் நமக்கு பகவான் கிட்ட ஒரு அத்தியந்த பிரீதி வந்து சொன்னாக்கா அவனை நம்ம தான் ரட்சிக்கிறதா நம்ம நினைச்சிருக்கோம், அதனால நாம ரட்சகனா மாறிடுவோம், அவன் ரட்சியனா மாறிடுவான், அவன் அவளால காப்பாற்றப்படுவான், நம்ம தான் அவளை காப்பாற்றுறோம் அப்படி தோன்றும். இது பக்தியினுடைய ஒரு காஷ்டை. அந்த மாதிரி திருமணம் என்ன பண்ணாக்க அவ பிராண ஆயிட்ட, பெருமாளோ அருவான் ஆயிட்ட, சொன்னபடி செஞ்ச அருள்லயும் இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான அழகான திருக்கோளங்கள், இப்படி இந்த மாதிரி பேர் வேறையா இருக்கு, ரூப வேறையா இருக்கு, ரூப வேறையா இருக்கிறதுனால பேர் வேறையா இருக்கிறதுனால அந்த பெருமாள் வேறையா மாறுவேரா, அந்த பெருமாள் வேறையா மாறுவேரா, எல்லாம் ஒரே பெருமாள் தான். அதனால நாலு மூர்த்திகள் சங்கர்ஷனர் அமாரி பிரத்யுமனர் அனிருத்தர் முதல்ல வாசியர், இந்த மூணு மூர்த்திகள், இந்த மூணு மூர்த்திகளும் ஜீவனுக்கு விசேஷமா இருக்காது, ஜீவன் மனசு ஆக்கா இவைகளுக்கு இந்த மூணு மூர்த்திகளும் விசேஷங்களால், அதனாலதான் அபிமான ஜாதியா இருக்கு, அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே சங்கரன் பேர் கிடையாது. இதா போனா சொல்ல என்ன சொல்லணும், சங்கரன் ஜீவகா அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐயம் சங்கரனகம் சொல்லணும். அப்படி இந்த பகவத்சாஸ்திரமே சொல்லலையே, அதுவே சொல்லாத விஷயத்த சொன்னதான் எதுக்கு வீணா குழப்பிக்கணும், அந்த மாதிரி குழப்பக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஸ்லோகம் கிடையாது, அதனால வெறும் ஜீவன் கிட்ட சங்கரண சத்தம் விசேஷமா அன்வயிக்காது, வெறும் மனசு கிட்ட பிரத்யுமன சத்தம் விசேஷமாக அன்வயிக்காது. அதே மாதிரி வெறும் இருக்கக்கூடிய அகங்காரத்தில் போய் இந்த அனிருத்த சத்தமானது விசேஷமா அன்வயிக்காது. அதனால இவைகள்லாம் எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு கேட்டாக்க இவையெல்லாம் விசேஷம், இவையெல்லாம் விசேஷம் என்ன அபிமானித்தார்கள்,
அந்த தேவதைகள் ஒரு மார்க்கம். அதனாலதான் இந்த கிரமத்துல வருதுனால பகவத் சாஸ்திரத்துல எந்த தோஷமும் கிடையவே கிடையாது. இன்னொன்று இவன் என்ன கேட்டான், வேதம் என்ன சொல்றது, முதல்ல பெருமாள், பெருமாள்கிட்டேருந்து பிரகிருதி, பிரகிருதி கிட்டேருந்து மகா மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலேருந்து அகங்காரத்துவம். அந்த அகங்காரம் மூணு விதம், அது சாஸ்திக அகங்காரத்திலிருந்து அனேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசல் நவசித்தியாது, தாமச அகங்காரத்திலேருந்து தன்மாத்திரைகள், பூதங்கள் எல்லாம் வரும். அது மாதிரி சொல்லுது. இந்த பிரக்கிரிய சுதீர சொல்லப்பட்ட பிரக்கிரிய, அதை விட்டுட்டு இந்த பஞ்சாஸ்திரத்துல பிரகாஸ்திரத்துல பிரத்யும்னன் அவங்கிட்ட இருந்து அனிருத்தன் என்கிற அகங்காரம் உண்டாதுன்றது, மனசிலிருந்து இது எப்படி உற்பத்தி ஆகும், மனதிலிருந்து இந்த அகங்காரம்ன்றது எப்படி உற்பத்தி ஆகணும், அகங்காரத்துல இருந்தா மனசு உற்பத்தி ஆகணும், மனதிலிருந்து எப்படி அகங்காரம் உண்டாகும். அதனால சௌத பிரக்கிரியா, அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட இந்த இது இருக்கோல்லையோ சிருஷ்டி கிரமம், அதுக்கு விருத்தமாக இந்த பகவத் சாஸ்திரம் சொல்றது. பகவத் சாஸ்திரமானது வேதத்துல சொல்லப்பட்ட பிரக்கிரியைக்கு விருத்தமாக சொல்றது. அதனால அதை எப்படி எதிர்க்க முடியும், அதனால இந்த பஞ்சராத்திரமானது பிரமாணம் அடைஞ்சது அப்படின்னு நான் கேட்கிறேன். பொதுவாகவே இந்த பஞ்சராத்திர சாஸ்திரம் என்ன பண்றதுனாக்கா, நமக்கு ஆராதனத்துனால வச்சு இந்த ஆராதன பிரக்கிரியில நித்தியப்படியே போதசுத்தி பண்ணணும், போதசுத்தி இல்லாம ஆராதனையும் பண்ணக்கூடாது. அந்த அது மாதிரி அது பண்ணிட்டோம்னாக்கா அப்பதான் நம்ம போதசுத்தின்னா என்ன அர்த்தம், நம்மளா பிராகிருதமான உடம்பு, நம்ம இந்த பிராகிருதமான உடம்பை வச்சுட்டு நம்ம பெருமாள் கிட்ட போகக்கூடாது, பெருமாள் தொடவே கூடாது. நம்ம பெருமாள் பெட்டியெல்லாம் திறந்துருவோம், திறந்துட்டு சுப்பிரபாதம் பாடுவோம், சுவாமங்கள் நாமா சொல்றோம், அமாதிரி பாகவதத்துல வர சுவாமங்கள் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லி எழுப்புறோம், பெருமாளை திருப்பலி எடுத்து தெரிவிக்கலாம், எல்லாம் உண்டு. இதை பண்றது கிரமம். அதன் பிறகு என்ன பண்ணணும், கீழே உட்கார்ந்து நின்று பிராணாயம் மூணு வாட்டி பிராணாயாமம் என்ன பிராணாயாமம், மூலமந்திரத்தை வச்சு பிராணாயாமம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறேன், நான் ஆராதனை பண்ண போறேன், பகவான அர்ச்சிக்கு போறேன், அது அப்படிலாம் சொல்லிட்டு அதன் பிறகு போதசுத்தி. இந்த போதசுத்தின்னு என்ன அர்த்தம், முதல்ல பிரதிவி, பிரதிவி பூதம், அந்த பூதத்தை அதனுடைய மூல காரணம் இது கந்தன்மாத்திரம், அதை சேர்க்கணும், நயம் கந்தன்மாத்திரத்தை ஜலத்துல, ஜலமகாபூதம் ஜலமகாபூதத்தை ரசதன் மாத்திரத்தை, ரசதன் மாத்திரத்தை தேஜஸ்ல, தேஜஸ்தை ரூபதன் மாத்திரத்தை, ரூபதன் மாத்திரத்தை இதுல பண்ணணும், வாயுவை பிரசுதன் மாத்திரத்துல, பிரசுதன் மாத்திரத்தை ஆகாசத்துல, ஆகாசத்தை சப்ததன் மாத்திரத்துல, ஒண்ணுமில்லை பூதங்கள் தன்மாத்திரைகள் இதான் கிரமணம். அதன் பிறகு புத்த தன்மாத்திரத்தையும் இந்திரியங்களையும் அகங்காரத்தை சேர்த்து அகங்காரத்தை மகத்தத்துவத்துல, மகத்தத்துவத்தை பிரகிருதியில, பிரகிருதிய தமசுல, தமச ஜீவனோட சேர்த்து பெருமாட்டு சேர்த்து அதன் பிறகு ஒரு வாட்டி பிராணாயாமம், பிராணாயாமம் பண்ணி எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் அதிலிருந்து அந்த கட்டவரல் இருக்கு, அதிலிருந்து அமிர்ததாரம் வருது பாவிக்கும், அந்த அமிர்ததாரையானது என்னுடைய உடம்பு தலையிலேந்து என் உடம்பு முழுக்க அது பரவுது, அதனால நான் சுத்தமா போறேன். அதன் பிறகு ஒரு இது பண்ணணும், ஒரு பிராணாயாமம், பிராணாயாமம் பண்ணி உள்ளுக்குள்ள சோழனம் பண்ணணும், நூன் பண்ணி தாகனம் பண்ணணும், தியானம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப அமிர்ததாரை நாளுக்கு தான் திருமஞ்ச நாடு. அதன் பிறகு சுத்தமாயிட்டான், இப்ப திருப்பி என்ன பண்ணணும், ஆரம்பிக்கணும் முன்னாடியில இருந்து சிருஷ்டிக்கிரமம். எப்படி சிருஷ்டிக்கிரமம் அப்படின்னா, முதல்ல பெருமாள், பெருமாள் இருந்து ஜீவனையும்
தமசையும் உற்பத்தியாகும். சஜீவம் தமஹா உற்பத்தியாமி தமசா அவ்யக்தம் உற்பத்தியாமி அவ்யக்தாது அக்ஷரம் உற்பத்தியாமி அக்ஷராது பிரகதி உற்பத்தியாமி. இப்படி இவைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணணும், இதான் சிருஷ்டிக்கணும். அந்த பிரகதியிலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து இந்திரியம், அது மாதிரி சப்ததர்மம், சப்ததர்மாத்திலிருந்து ஆகாசத்தை. இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி கிரமம் கடைசியில புதிய பரிந்தம் பண்ணி பெருமானுடைய திருவடியை நம்ம சேவிச்சுண்டு நம்மளை சுத்தமாக்கிண்டு நாம் அதன் பிறகு ஆராதனை ஆரம்பிக்கணும், மானத்தை ஆராதனை பண்ணிட்டு பண்ணணும்ன்றோம். இங்க பாருங்க இவ்வளவு தூரம் முத சுத்தியா எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்ரீ பகவத் சாஸ்திரத்துல பகவத் சாஸ்திரம் ஸ்ரீ பஞ்சராத்திர பிரக்கிரியை ஸ்ரீ பஞ்சராத்திரம் எல்லாமே ஒரே பேர், ஆகம பேர். இந்த பகவத் சாஸ்திரத்துல இதேதான் இதுதான் சொல்லி தந்திருக்கு, இதுதான் நிச்சய இந்த இது போதசுத்தி எப்படி பண்ணணும்னுட்டு இந்த பகவத் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லிக்கும். அதுல இந்த சிருஷ்டிக்கிரமம் தான் சொல்லப்பட்டு, அந்த சிருஷ்டிக்கிரமத்தை நித்தியப்படி ஆராதனை பண்ண வச்ச பண்ண அசியா பண்ணணும். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நிஜமாவே பெருமாளுடைய திருவடி சாமனை இருந்து நம்ம நம்ம தெல்ல அபரதம் வந்து நமக்கு இது பண்ணினா எவ்வளவு நல்லா இருக்கும். பெருமாளுக்கு திருமஞ்சி நாளுது அப்ப சேவிக்கிறோம், சேவிச்ச மற்ற உடனே அவ தீர்த்தம் கொடுக்கிறார், அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறோம். பெருமாளுக்கு மஞ்சகாப்பு சந்தனம் எல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் கையில் வாங்கிக்கிறோம். அதெல்லாம் வாங்கிட்டு நாம ஆனந்தமா சேர்த்துக்கிறோம், எவ்வளவு நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அந்த மாதிரி நமக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அனுபூதி. இது இந்த பூதசுத்தி பகவத் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டு எப்படி சிருஷ்டி பிரக்கிரியையோ வருத்தே சொல்றக்கே எப்படி கிரமமா பண்ணணும்ட்டு. இதுல அகங்காரமானது மனசுல இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இருக்காங்க. இல்லாத விஷயத்த எதுக்கு நீங்க கல்பிக்கிறீங்க, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. நீங்க சொன்னது இந்த பொதுசக்தி பிரக்கிரியில ஆராதனை பண்ற சமயத்துல இந்த கிரமம் தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்படுத்த இதுக்கு விருத்தமாக இத மாதிரி மனசுல இருந்து அகங்காரம் உற்பத்தி ஆச்சு, அனிருத்தன் என்கிற அகங்காரம் உண்டாது, அதனால இது விபரீதமா இருக்கு சிருஷ்டிகம், சிருஷ்டி பிரக்கிரியே தவறு பகவத் சாஸ்திரம் சொல்றது, அதை ஒத்துக்கூடாது அப்புறமானது அப்படின்னு எப்படி உங்களுக்கு சொல்ல தோன்றது, இது விருத்தம் இல்லையா. இல்லாத விஷயம் நம்ம இதுல சொல்லல, நம்ம கிரந்தங்கள்ல பகவத் சாஸ்திரத்துல இது சொல்லப்படவே இல்லையே. சொல்லப்படாத விஷயத்த சொன்னதா நினைச்சிருந்து நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க, அதனால இந்த மாதிரி சொல்றதே தவறுது. அதனால அதுவும் சுதிசுத்தமான கிரமம் தான் இது பண்றது. அதனால நம்ம பொது சுத்தி பண்ற சமயத்துல நாம எல்லாத்தையும் இந்த கிரமத்துல தான், அதனால அதுக்கு விருத்தமாக இந்த சுட்டி பிரக்கிரியை வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே பிரக்கிரியை. ஆகா தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத ஆகாஷாத் வாயு வாஜோரக்னி அக்னேராப அத்ய பிரதிவி பிரதிவியா ஓஷதய அப்படின்னு சொல்றோம். இந்த கிரமம் தானே இருக்கு, இந்த கிரமம் இருக்கிறது இதுக்கு விருத்தமாக நீங்க சுற்று, இதுதான் இங்க பாஞ்சராத்திராக சுற்று. இப்படிதான் நாங்க போது சுத்திர பண்ணிட்டோம். இது பாஞ்சராத்திராகம் சொன்ன ரகசிய மந்திரங்கள், ஓம் லாம் நம பராய சர்வாத்மனை நமஹா, இப்படி நிவர்த்தியாத்மனை நமஹா விஸ்வாத்மனை நமஹா, ஒவ்வொன்றுக்கும் ஓம் லாம் ஓம் வாம் ஓம் ராம் ஓம் யாம் ஓம் ஷவும் ஓம் ஷவும் பரமே, இதெல்லாம் வந்து பீஜம் பீஜங்கள். இது சொல்லி சொல்றோம் ரகசிய மந்திரங்கள் பேரு, ஓம் லாம் நம பர சர்வா பராய சர்வாத்மேமா ஓம் வாம் பராய நிவர்த்தியாத்மேமா ஓம் ராம் நம பராய விஸ்வாத்மேமா ஓம் யாம் நம பராய சுவாத்மா சக்கரம் வந்து பண்ணதேதான்
கடைசியில் ஓம் சாம் நமோ சிவாய பரமேஸ்வர சாஸ்திரி மகா. இப்படி வரிசையா சொல்றோம். இந்த பிரக்கிரியை எல்லாம் எங்க வந்தது அப்படின்னாக்க பாஞ்சராத்திர பிரக்கிரியை தான். இது சிருஷ்டி கிரமம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு விருத்தமாக எதுவுமே கற்பிக்க கூடாது. அதனால இந்த இடத்துல இந்த ஸ்ருதியினால ஸ்ருதியோட கூட ஒரு விரோதமும் இந்த பகவத் சாஸ்திரத்துக்கு கிடையாது. விரோதமும் கிடையாது, பரஸ்பரமும் கிடையாது. இதுதான் இந்த பஞ்சராத்திர தந்திரம் இருக்கு பாருங்கோ. அதுக்கு இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆகமங்கள் நிறைய ஆகமங்கள் ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, 250 ஆகம பேர் நான் பார்த்தேன். நமக்கு தெரிஞ்சது தத்துவ பயணிதான், ஸ்ரீ பிரஸ்ன சம்ஹிதா, அவர் ஐரபுத்திய சம்ஹிதா, பரம சம்ஹிதா, அவர் ஜெயாக்கி சம்ஹிதா, அவர் பாத்ன சம்ஹிதா, பரமேஸ்வர சம்ஹிதா, சாப்தர சம்ஹிதா, எத்தனையோ விதமான ஒவ்வொரு கோயிலையும் உண்டு. நம்ம தயாபிரமான சம்ஹிதில ஜெயாக்கி சம்ஹிதா பாத்ன சம்ஹிதையும் உண்டு. மஷேரம் கிருத்தி அது மாதிரி ஒரு இது உண்டு. அதே திருநாராயணபுரம் போனோம்னாக்கா அங்க வந்து என்ன அப்படின்னாக்கா சாத்துர சம்ஹிதா. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்ஹிதைய வச்சுட்டு இருக்கா. பேர் மாறலாம், ஆனால் ஆராதன பிரக்கிரியில மாற்றமே கிடையாது. அதுல சிலதெல்லாம் என்ன பத்துன்னு பொருத்தினா போத்துட்டு பொருத்தினான் ரெண்டும் ஒண்ணுதான். அதனால சில விஷயங்கள்ல பிரக்கிரிய மாறுபடலாம், ஆனால் சிருஷ்டிக்கிரமத்திலாம் ஒரே மாதிரிதான் போதிச்சு. எல்லாத்தையும் மூலமந்திரத்தை வச்சிருந்தா சங்கட்டம் பிராணாயாமம், அதுக்கு விருத்தமா எதுவுமே கிடையாது. அப்படிதான் எல்லா இடத்துலையும் படிக்கப்பட்டு அப்படி இருக்கிற சமயத்துல அதுக்கு விருத்தமாக இந்த மாதிரி சொல்றதுன்றது சர்வாத்தனா தவறு, சர்வாத்தனா இது தவறு. இந்த மாதிரி எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. அதனால அந்த பரஸ்பரமும் விருத்தம் இல்லை. தன்னுடைய ஆகமங்கள் இருக்க ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள் அந்த சந்ததிகளோட கூட விரோதமும் இல்லை. அது மாதிரி வேதத்துல கூட விரோதம் இல்லை. வேதத்தினாலையும் அதே மாதிரி சமான தந்திரங்கள் சமான சம்விதைகள் அவைகளோட கூட விரோதமே கிடையாது. ஏன் விரோதம் இல்லை அப்படின்னு அந்த வேதத்தினுடைய தாத்பரியத்துதான் ஏன்னா வந்து ஒண்ணு சொல்றாரு. ஏனாப்தகர் வந்து அந்த தாத்பரிய லிங்கங்கள் ஆறு ஏற்கனவே சொல்லிருக்காங்க. தாத்பரிய லிங்கங்கள் ஆறு என்ன என்ன அப்படின்னா உபக்கிரமம் குசம்மாரம் இது ஒண்ணு. ஆரம்பத்துல எப்படி இருக்கோ முடிவுலையும் அப்படியே இருக்கணும். இது உபக்கிரமம் உபசம்மாரம் இது ஒண்ணு. இந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியில வேதத்துல எப்படி சொல்லப்பட்டதோ அதே மாதிரியாகவே இங்கேயும் ஆரம்பம் முடிவும் வரையும் ஆகும். அது சிருஷ்டியோ இதுவா இருந்தாலும் சரி. அடுத்தது அத்தியாசம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரிதான் சொல்லு. எல்லா இடத்துலையும் ஆராதனம் ஆராதனம் பண்ணது அக்கே எப்படி சொல்றீங்க, பாத்தியாத்துல சொல்லணும், ஆத்தவங்க எப்படி சொல்லணும், மொத்த பிரக்கிரிகை எல்லாம் எப்படி வரும் எல்லாத்தையும் சொல்றதுன்றது ஸ்ரீ பாஞ்சராத்திரம். அதனால இந்த அபியாசம் திரும்ப திரும்ப சொல்றது அதுவும் இருக்கு. அது மாதிரி அபூர்வம், அபூர்வம்னு நமக்கு தெரியாத விஷயம். நமக்கு ஆராதனை பிரக்கிரிக்கு போது சுத்தி நமக்கு எப்படி தெரியும், இவைகள்லாம் பார்த்து பார்த்து சொல்லி கொடுக்கிறது. மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், கோச்சியாசனம், அப்புறம் புனர்மந்திராசனம், பரியங்காசனம், இந்த ஆதனங்கள்லாம் நமக்கு என்ன தெரியும், இவைகள்லாம் நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்குறோம். இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயம். அவ்வாறு சிருஷ்டி பிரக்கிரியில எப்படி எப்படி சிருஷ்டி பிரக்கிரியை வரும், வேதத்துல அங்கங்க சொன்னதை சேர்த்து வச்சு நமக்கு அழகா அபூர்வமா சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி இதோட பலன் என்ன அப்படின்னு இந்த ஞானத்தை வச்சுட்டு பெருமாள் ஆராதனம் பண்ணி பிரபத்தியோ சரணாகதியோ உபாயமோ அதாவது உபாசனமோ பிரபத்தியோட சரணாகதி ஒண்ணுதானே அதையோ உபாசனமோ அனுஷ்டிச்சு இவன் மோட்சத்துக்கு போய் சேரலாம் பலம். அதே மாதிரி
அர்த்தவாதம், நிறைய இடத்துல புகழ், பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணும், அந்த மாதிரி ஆச்சாரியர் ஸ்தோத்திரம் பண்ணும், ஆச்சாரிய லட்சணம் சொல்லணும், சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்போம், கோயிலை கட்டினாக்க எவ்வளவு புண்ணியம் சொல்லும், கோயில்ல இதெல்லாம் ஆராதனை பண்ணா எவ்வளவு புண்ணியம் சொல்லும், இதெல்லாம் அர்த்தவாதம். அடுத்தது உபபத்தி. உபபத்தின்னு என்ன அர்த்தம், பேசுறது எல்லாம் வெறும் கற்பனை இல்லை, எல்லாம் பொருந்து இருக்கும், பொருந்தது. இந்த மாதிரியாக தாத்பரிய லிங்கங்கள் ஆறு இருக்கு. மீமாம்சகர் சொல்றார், அந்த மீமாம்சகர் சொல்ற தாத்பரிய லிங்கங்கள் இருக்கே அத அப்படியே இந்த பஞ்சராத்திர பிரக்கிரியைக்கும் பிரிவா வந்து இது பண்றா அனுபவிச்சிருக்கா. எப்படி பண்றதுனால எல்லா விதத்திலையும் பஞ்சராத்திரமானது வேதத்தோடையோ அல்லது இந்த இதர சம்மிதைகள், இந்த பகவத்சாஸ்திர சம்மிதைகள் இருநூறு சூத்திரம் இருக்கணும், அவைகளோடையோ விரோதமே வராது. அப்படி விரோதம் வராதுனால எல்லா விதத்திலையும் இது சரியா இருக்கு. இப்படி தாத்பரியங்கள்லாம் அனைத்து தந்திரங்கள்லையும் வேதங்கள்லையும் ஸ்மிருதிகள்லையும் புராணங்களையும் இதிகாசம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனையும் பாஞ்சராத்திரத்துக்கும் பொருந்தி இருக்கு. அப்படி இருக்கிறதுனால சர்வாத்மனாய் பிரமாணி, இதுல எந்த தோழமும் சொல்லவே முடியாது, எந்த எந்த இதுவும் சொல்லவே முடியாது. அதனால அப்படியே பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தை பிரமாணமா ஏத்துக்கு வரணும்னு சுவாதம் சாதிப்பேன். இப்ப பார்ப்போம், ஜீகோத்ராணாத்யனந்த கதித இதி தத்துபத்தி பக்ஷோணைஷ்டஹ சப்த சங்கர்ஷணாதி அகதமுதி சமன்வேதி ஜீவாதி மாத்திரே த்ரௌத ஸ்ருஷ்டிக்ரமஸ்ய ஸ்வயம் அனுபதித தத்விருத்தம் ந கல்பியம் தஸ்மாத் ஸ்ருத்யாமிதோ வா ந விஹதிரிஹ தத்தம் தாத்பரிய திருஷ்டே. அத்த இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் பிரவச்சாஸ்திரம் ஜீவ அனாதி அனந்தாக கட்டான், அனாதியாகவும் அனந்தமாகவும் இருக்கான், சச்சின் ஆதி அனந்தத்தை அப்படின்ற ஸ்லோகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்றது கிடையாது. அதாவது அனந்தாக அந்தமில்லை, சச்சின் ஆதி அனந்தத்தை அனந்தம்னா பகுவா போறதுன்னு அர்த்தம் உண்டு. அது வந்து ஆனந்தியம், அது எப்படின்னாக்க பிரம்ம உதவியா, இங்க அனந்தம்னாக்க முடிவில்லாம, அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாம், நாசம் இல்லாம, ஆதினா ஆரம்பம், இவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாதுன்னு என்ன அர்த்தம், உற்பத்தியும் கிடையாது அத மாதிரி நாசமும் கிடையாது. நஜாயத்தையும் மிரியத்தையும் வாரிது, இது கடவுள்கள் சொல்றது. நஜாயத்தை இவன் உற்பத்தி ஆவதில்லை, மரியத்தை இவன் இறப்பதில்லை, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு சொல்லுது. அதுதான் பஷ்யநாதி அனந்த, அனாதினாக்க ஆரம்பம் இல்லாமல், அவன் அனந்தான்னாக்க முடிவில்லாமல் அப்படின்னு அந்த மாதிரி படிக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே கவிதா கவிதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஏதோ இது என்ற காரணத்தினால ததுபத்தி பட்சாக நஷ்டோகி நகிஷ்டா, அந்த அவனுடைய இதுவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படிங்கிறது இந்த பகவத் சாஸ்திரத்துக்கு இஷ்டமில்லையே, அதுவே வந்து உற்பத்தி கிடையாதுன்னு சொல்லச்ச அதுக்கு விருத்தமாக பாஞ்சராத்திரமான அப்புறமான எப்படி சொன்னிருக்கிறார். அவன் அணிய பரிமளத்துலாம் ரொம்ப மோசம் செய்கிறார், அது எப்படி சொல்லலாம். அதனால இது அவன் கேட்ட அவன் பண்ண தூஷணத்துக்கு இது ஒரு பிரமாணம் சொல்லியாரு. அதுக்கப்புறம் சங்கரணன் அமாரி பிரத்யும்னன் அனிருத்தன் இந்த மாதிரி மூணு பதங்களும் இவைகள்லாம் ஜீவனுக்கு அபிமானியா இருக்கிறது சங்கரண சித்தம், சங்கரண தேவத்தை சங்கரண பரமாத்மா. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோம், மனசுக்கு பிரத்யும்னன் அனிருத்தன் அகங்காரத்து, இப்படி அபிமான தேவதையா இருக்கு. அப்படி இருக்கிறத போய் ஜீவனுக்கு விசேஷமாக்குன்னு சொல்லுங்க, அது எப்படி வருது? ஆனால் ஜீவபுரமா சொன்னோம்னாக்க ஜீவபுரமாக சொல்லணும் சங்கரணம்லாம், அப்ப சங்கரண சப்தங்கள்லாம் அன்வைக்கவே அன்வைக்காது. எந்த சாஸ்திரத்திலையும் பகவத் சாஸ்திரமே கூட
மனச பிரத்யும்னன்னு சொல்ல, அகங்காரத்தை அனிருத்தன்னு சொல்ல, ஜீவனையும் சங்கரனும் சொல்லவே இல்லையே. இல்லாத விஷயத்தை எப்படி சொல்லுங்க? அன்வைக்கவே அன்வைக்காது. கதமபி எந்த எவ்வளவு ஒரு பிரகாரத்தினால கூட ஜீவாதி மாத்து ஜீவன் மட்டும் எடுத்துன்னு பார்த்தோம்னாக்கா சங்கரன் அதுதான் அவங்க அன்வைக்காது. மனதொண்டே எடுத்துருந்தோம்னாக்கா பிரத்யும்னன் சப்தம் அன்வைக்காது. அது மாதிரி அகங்காரத்தை மட்டும் எடுத்திருந்தா அனுபவித்தமானது அன்வைக்காது. நான் சொல்லி அதனால இவைகள்லாம் எப்படி அப்படின்னாக்கா இது மாதிரி விசேஷமா இல்லை, விசேஷமாவே இருக்காது. இவைகள் தான் விசேஷம். அதனால அபிமான தேவதையாவைகள்லாம் இருக்கிறதுனால இந்த அனுருத்தன் பிரத்யும்னன் சங்கர்ஷம் இவெல்லாம் தான் விசேஷமா இருப்பா. மீதி எல்லாமே இதுதான். அப்படி நீ சொல்லிட்டேன்னாக்கா அவன் ஜாயதேன்னு இருக்கேன் உற்பத்தி வந்து ஏற்கனவே சச்சியனாக அனந்தத்தேன் அனாதியாக அனந்தனா இருக்கான்னு சொன்னதுனால அதுக்கு விருத்தமாயிடும். உற்பத்தி இல்லைன்னு சொல்லித்தே அந்த வாக்கியத்துக்கு விருத்தமா போயிடும். அதனால எதுக்க முடியாது. இன்னொன்னு நீ வந்து சொன்ன மனசுல இருந்து அகங்காரம் உண்டாச்சு, அந்த சிருஷ்டிக்கிறவன் விருத்தமாச்சு, அதுவே தவறு. ஏன் அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட சிருஷ்டிக்கிறவன் என்னது? பிரௌதம், சுதிப்பு சித்தம் தான். அதுதான் பிரகிருதி, மாது, அகங்காரம், இந்திரியங்கள், தன்மாத்திரங்கள், அது மாதிரி பூதங்கள். இந்த கிரமம் தான் இருக்கு. எப்படி இருக்கு இந்த கிரமம் தான்? சுயம் அனுபடித்தயம் பஞ்சராத்திர சாஸ்திரத்திலேயே பகவத் சாஸ்திரத்திலேயே அனுபடித்த படித்த அனுபடித்தா அங்க சொன்னதுதான் அனுவாதம் பண்ற மாதிரி சொல்லப்பட்ட. அதனால தத்விருத்தம் இங்க சொல்லப்பட்டதுக்கு விருத்தமாக அனிருத்தங்கிற அகங்காரம் மனசுல இருந்து உண்டாது. உற்பத்தியாகுன்னு சொல்லக்கூடாது, அது தவிர என்ன கல்பியம், அது கற்பிக்கவே முடியாது. அதனால இல்லாத தத்துவத்தை சிருஷ்டியே கிடையாது ஜீவனுக்கு, அவனுக்கு கருத்து சிருஷ்டி உண்டு அப்படின்னு சொல்றது தவறு. அதே மாதிரி இந்த சொன்னமை மனசு அகங்காரம் இவைகளும் அது மாதிரி கிடையாது. இந்த உத்த கிரமத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க அவிருத்தார்த்த பரத்தும் பரத்தும் தான் விருத்தமே கிடையாது. நம்ம சுதிகளுக்கும் இந்த ஸ்ரீ பகவத் சாஸ்திரத்துக்கும் விரோதம்ன்றதே கிடையாது. எந்த விதத்திலையும் விரோதமே வரவே வராது. அதனால இதுக்கு நீ என்ன சொன்னாலும் சரி இது வரவே வராது. அதனால தஸ்மா இந்த மாதிரி இந்த இதுவரையும் சொன்னமே இந்த கிரமத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா ஈக பஞ்சராத்திரத்துல ஸ்ருத்யா மிதோவான், ஸ்ருத்யா ஸ்ருதியோட மிதோவான்னாக்கா மீதி சம்விதைகள் இருக்கே அவைகளோடவோ சந்தாந்திரங்கள் அவைகளோடவோ விரோதம் தான் விரோதமே இல்லை. அதுக்கு என்ன ஹேது அப்படின்னா தத்து தந்திர தாத்பரிய திருஷ்டே ஏற்கனவே சொன்ன பார்த்தோம் உபக்கிரமம் உபசம்மாரம் அபியாசம் அபூர்வம் அர்த்தவாதம் பலம் அர்த்தவாதம் உபக்கிரம். இந்த உபக்கிரம உபசம்மாரம் ரெண்டும் ஒண்ணுதான், தந்திரியா பிரிக்கக்கூடாது. உபக்கிரம உபசம்மாரம் ஒண்ணு, அதுக்கப்புறம் அபியாசம் ரெண்டு, அபூர்வம் தெரியாத விஷயத்தை சொல்றது மூணு, பலம் அதோட பலம் என்ன நாலு, அதன் பிறகு அர்த்தவாதம் தோற்றம் பிரசம்சம் பண்றது துதி பண்றது, அது கடைசியில உபபக்தி சொல்றாரு. உபக்ரமோ மாறோ அத்தியாசோ பூர்வதாபணம் அர்த்தவாதோ உபபக்தி இங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு இருக்கு. அதனால அந்த கிரமத்துல பார்த்தோன்னே எல்லா தந்திரங்கள்லையும் அந்த அதாவது பகவத் சாஸ்திரங்கள் எத்தனை சம்மிதைகள் இருப்போம் அத்தனை சம்மிதைகள்லையும் ஒரே மாதிரியான தாத்பரியம் தான், விருத்தமான தாத்பரியம் கிடையவே கிடையாது. ஆதரனால இல்லாத ஒண்ணத்தை இருக்கிறதா நினைச்சுட்டு கற்பிக்கவே வேண்டாம். ஆக இந்த ஜீவ உற்பத்தி பட்சமோ மனசனுடைய உற்பத்தி பட்சமோ அகங்காரத்தினுடைய உற்பத்தி பட்சமோ அது இந்த காமிச்சு கொடுத்தாலத்துல வாக்கியங்கள் அதன்படி கிடையாது. அதனால அந்த விரோதமே நம்ம சித்தாந்தத்துல இல்லை.
விரோதமே இல்லாததுனால இந்த பகவத் சாஸ்திரத்தை சர்வாத்மனா பிரமாணமா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து பார்ப்போம். ஜீவோத்ராணாத்யனந்த கதித இதி தத்துபத்தி பக்ஷோணிஷ்ட தத்தசங்கர்ஷணாதி நகதமபி சமன்வேதி ஜீவாதி மாத்ரே ஸ்ரௌதசிருஷ்டி க்ரமஸ்ய ஸ்வயமனுபதித தத்விருத்தம் ந கல்பியம் தஸ்மாத் ஸ்ருத்யா விதோ வா ந விஹதி ரிஹத தந்திர தாத்பரிய திருஷ்டே கவிராஜ்யகதிம்ஹாய ஜஞான குணஜாகனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.